இந்த கோட்டையோட ஒரு பக்க மது சொல்ற நீளம் மட்டுமே 5 கிலோமீட்டர்ங்க இந்த இடம் பாருங்க கர்ணன் தப்புனா மரணம் அப்படிங்கறத பாருங்க கிட்டத்தட்ட 3000 அடி பள்ளங்க நாங்க இந்த கோட்டையில கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் நடந்துருக்குங்க அங்கல கோட்டை பக்கத்துல ரெண்டு நாள் ஆகும் அப்ப அவ்ளோ பெரிய கோட்டை ஆமா ஒரு கோட்டை இருக்குன்னு அப்படி சொல்லியே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. யா வரலாற்று ஆய்வாளர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாதுங்க. கோட்டை தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கோட்டைங்க. இந்த கோட்டையை பத்தின தகவல் நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காதுங்க. இந்த கோட்டையில கிடைக்கிற ஒரே ஒரு கல்வெட்டுங்க அதுவும் வந்து அரபிக் மொழியில எழுதி இருக்குங்க இந்த கோட்டை வந்து உண்மையிலேயே ஒரு புரியாத புதிர் அப்படிதான் சொல்லணும் இந்த கோட்டை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது கண்டிப்பா சொல்லவே முடியாதுங்க ஏன்னா பிரேயிலாவ இந்த பாம்பு முழுங்கற போல ஒரு திருப்பத கடைங்க கீழ பார்த்தோம்ல அந்த கட்டிடத்தோட மேல இருக்குங்க உள்ள இங்கிட்டுங்க கர் ஓ பாத்தனா 5 கிலோமீட்டர் மது சூரே இருக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் அந்த ராஜ் வணக்கம்ளே நீங்க நம்ம வந்து கோட்டையை தடைய பயணம் தாங்க போக போறோம் நீங்க நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்குங்க ஒரு அற்புதமான ஒரு கோட்டையை பார்க்க தாங்க போறோம் அதுவும் சாதாரணமான கோட்டை இல்லங்க தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோட்டைங்க பொதுவா நமக்கு கோட்டை அப்படினா வேலூர் கோட்டை செஞ்சி கோட்டை சங்ககிரி கோட்டை அப்படிதான் ஞாபகம் வரும் ஆனா இப்போ நம்ம பார்க்க போற கோட்டை பத்தினா இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கோட்டைங்க என்ன சொல்ற அப்படிங்க இருக்கீங்களா ஆமாங்க அந்த கோட்டை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தரையில இருந்து 3120 அடி உயரத்துல இருக்கு அந்த கோட்டையோட ஒரு பக்க மதுசூரோட நீளமே பாத்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ங்க நீங்க இந்த கோட்டையை பார்த்தா தகவல் எங்க தேனாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு ஒரு அறியப்படாத ஒரு கோட்டை தாங்க இந்த வீடியோல இந்த கோட்டை எங்க இருக்கு இந்த கோட்டையோட மேலும் பல தகவல் தெரிஞ்சிக்கலாம் வாங்க இந்த கோட்டை எங்க இருக்கு அப்படி பார்த்தீங்களா இந்த கோட்டை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்குட்பட்ட போலூர் பக்கத்துல இருக்க பொத்தரை அத்திமூர் அந்த ஏரியாவுல தாங்க இருக்கு இந்த இரண்டு கிராமத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்கு நமக்கு பின்னாடி தெரிய பாருங்க இந்த மாதிரி அந்த கோட்டை இருக்கு கிட்டத்தட்ட வந்து 3120 அடி உயரத்துல இருக்குங்க இந்த கோட்டைக்கு நீங்க ஏறது பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்ப விடிய காலையிலே வந்துட்டோம் இங்க இருந்து ஏற ஆரம்பிக்கிறீங்க இந்த கோட்டையை பாத்தீங்கன்னா கர்நாடக கிரி கோட்டை அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அத்திமூர் கோட்டை பொத்தரை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பேரை கொண்டாடிக்கிறாங்க இந்த கோட்டையோட வரலாறு இந்த கோட்டையில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்னென்ன அது பேக் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த கோட்டைக்கு நீங்கள் காலைல ஏறீங்கன்னா வரதுக்கு நைட் ஆகிடுங்க அதனால் சாப்பாடு தண்ணி இனி எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு எல்லாத்தையுமே இங்கே தான் எடுத்துகிட்டு போயிடணும் சரி வாங்க நம்ம போகலாம் இது ஏறதுக்கு முதல்ல நம்ம மலையோட அடிவாரத்துக்கு போனோம் மலையோட அடிவாரத்துக்கு போகிறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 2.5 to 3 கிலோமீட்டர் தரைக்காடு வழியாக நடந்து வரோங்க நம்ம வண்டி தான் விட்டுட்டு கிட்டத்தட்ட வந்து நம்ம 2.5 கிலோமீட்டருக்கு மேலே நடந்தே வந்துருங்க ஃபுல்லாக அடர்ந்த காடு அதுவும் வந்து இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கே உரித்தான இந்த பில்லு இதெல்லாம் சூழ்ந்த ஒரு இடத்துல அதிகாலை வேலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே இயற்கையோட நடந்து போயிட்டே இருங்க கிட்டத்தட்ட வந்து மலையோட அடிவாரத்துக்கு வந்துடும் மலையோட அடிவாரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் உண்மையான ரியல் ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அதுக்கே நம்ம 2.5 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்குங்க சரி வாங்க கிட்ட வந்துட்டோம் மேலே போயிட்டு மலையேற்றம் ஆரம்பிக்கலாம் யாருமே பதிவு செய்யாத ஒரு கோட்டையை முதலாக பதிவு செய்கிறோம் அப்படின்றதால இந்த வீடியோ வந்து டாக்குமெண்ட்ரி போல் தான் கொடுத்துருக்கோம் அதனால் வீடியோ கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே நீளமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கோட்டை வந்து மிகப்பெரியதுங்க இப்போ நம்ம இந்த கோட்டையோட பயணத்தில் வெறும் 10% கூட ஏறலைங்க 10% கூட ஏறல இன்னும் 90% மேலே பயணம் இருக்குங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோட்டையோட முதல் சொல்லுங்க முதல் கட்ட மதுசூர் முதல் கட்ட மதுசூர் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கருங்கல் பாறையை ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பும் பயன்படுத்துகிறேன் இடையில வந்து சக்கையும் வைக்கலைங்க இதற்கு வித்தியாசமாக வந்து இந்த இடத்துல வந்து மண்ணுங்க செம்மண்ணை கொண்டு இந்த இடத்துல கேப்பெல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டுமானம் தெரியுது அந்த செங்கல் கட்டுமானத்தினால உத்து கணிச்சா தெரியுங்க சிமெண்ட்டை கொண்டு வெளியே பூசியிருக்காங்க அந்த இடம் வந்து ஒரு கண்காணிப்பு மேடையாக இருந்திருக்கலாம் இந்த சிமெண்ட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு யோசனை வருது
இந்த இடத்தை வந்து பிற்காலத்துல இந்த கோட்டையை கட்டந்து என்னன்னு யாருன்னு சொல்லி விரிவா பார்க்கலாம். மலைத்தேர்களுக்கு பின்பும் வந்து பிரிட்டிஷ்காரங்க பிரியிலும் வந்து இந்த கோட்டை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. பிரிட்டிஷ்காரங்க பிரியில இந்த கண்காணிப்பு சுவரை வந்து சிமெண்டை கொண்டு பூசிருக்காங்க. சரி, இந்த கண்காணிப்பு சுவரை அவங்க சிமெண்டை கொண்டு பூசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த கண்காணிப்பு மேடையை அவங்க வந்து பீரங்கி மேடையாக கூட பயன்படுத்திருக்கலாங்க. ஏன்னா வந்து இது கிழக்கு புறத்தோட எல்லையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய இடங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக நமக்கு தெரியுது பாருங்க, ஃபுல்லாக தரைக்காடுங்க. தரைக்கால ஒரு பெரிய எதிரியோட நடமாட்டம் வந்தால் இங்கேருந்து அவங்க கண்காணிக்கவும் அவங்கள தாக்கிறதுக்கும் இந்த மேடையை ஏற்படுத்திருக்காங்க. இதே போல் ஒரு மேடை அங்கேயும் இருக்குது, அந்த இடத்துலையும் இருக்குது. அதோட முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் இருக்குது பாருங்க. இதுதான் வந்து இந்த கோட்டையோட நுழைவாயிலாக இருந்துருக்குங்க. இந்த படிக்கட்டுகள்லாம் ஏறி தாங்க வரணும். படிக்கட்டுகள்லாம் தெரியுது பாருங்க. இது அப்படியே மேலே ஏறி வந்தால் இந்த இடம் பாருங்க, இதுதான் வந்து அந்த முதல் கட்ட மதுசோரோட நுழைவாயிலுங்க. இரண்டு இடத்தையும் பாருங்க, நுழைவாயிலுக்கு மட்டும் சிறிய கேப் விட்டு கருங்கலை கொண்டு சுவரை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த கண்காணிப்பு மேடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. பக்கத்துல தான் வந்து நம்ம இந்த கோட்டையோட முதல் கட்ட மதுசூரை பார்த்தோம். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த இடத்துல பாருங்க கல் அடிக்க வச்சு மேலேயும் கல்லை வந்து கிடைமட்டமா வச்சிருக்காங்க. இதை பார்க்கும் போது நிறைய பேர் வந்து இது வந்து டால்மன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை வரும். ஆனா டால்மன்ஸ் வந்து இவ்வளவு நீட்டெல்லாம் இருக்காது, இது வந்து டால்மன்ஸ் இல்ல, கல் திட்டையா இருக்க வாய்ப்பு இல்லை. அதை விட இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த கலம்பரன் கோட்டையை பார்த்திருப்போம். அந்த கலம்பரன் கோட்டையில இந்த கண்ணமங்கம் கணவாய் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அந்த கண்ணமங்கலம் கணவாயாவை தான் வந்து இது வந்து நமக்கு ஞாபகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இப்பயும் இந்த இடத்துல வந்து மழை பெய்யும் போது இந்த நுழைவு வழியாக தண்ணி வருதாங்க. இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஓடை ஓடுதுங்க. இந்த இடத்துல தான் தண்ணி வருது. ஒருவேளை அங்கே கண்ணமங்கலம் கணவாயில் பார்த்த மாதிரி இந்த இடத்துலையும் இவங்க வந்து தனிமங்களை தெளிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த இடமும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட ஒரு பகுதி தாங்க. இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது நிறைய கற்கள் வந்து தனிம கற்களை தான் நம்மளுக்கு தெரியுது. இதை பார்த்துட்டு அப்படியே வேற என்ன சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம அடுத்ததான் இந்த முதல் கட்ட மதுசுவர்லயே பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க. அது என்னன்னா ஒரு அழகான பார்வை மேடை இல்லாட்டி கண்காணிப்பு மேடையை சொல்லாங்க. நம்ம முன்னாடி ஒரு மேடையை பார்த்தோம், ஆனா இந்த மேடையை பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சிதையாம இருக்குங்க. இந்த இடம் கண்டிப்பா வந்து ஒரு பீரங்கியோட மேடை அப்படின்னு தான் சொல்லுவேன், உறுதியா பீரங்கியோட மேடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழெல்லாம் பாத்தீங்கன்னா அதை பாருங்க, சுண்ணாமும் சிறு சிறு கற்களை கொண்டு தரை எடுத்துக்கிறாங்க. இந்த தரை நல்லா தெரியுது, சுண்ணாமும் சிறு சிறு கற்களை கொண்டு தரை எடுத்திருக்காங்க. அந்த தரைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா செங்கற்களை கொண்டு மதுசுவரை எழுப்பியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்வை குண்டுகள் இருக்கும். இந்த பார்வை குண்டுகளை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போங்க. அதை விட முக்கியமாக இந்த இடம் அது மட்டும் இல்லாமல் பீரங்கியோட மேடைன்னு சொன்னோம், இந்த பீரங்கியோட நுனைப்புறம் நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்த இடம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா விஷயம் இருங்க, பீரங்கியோட பின்புறம் இந்த இடமும் பீரங்கியோட முன்புறம் ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்துருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடம் ஒரு பீரங்கியோட மேடை தாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கீழே சுண்ணாம்பையும் சிறு சிறு கற்களையும் கொண்டு தரை எடுத்துருக்காங்க. பீரங்கியோட வெயிட் தாங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து மேலும் பலப்படுத்திருக்காங்க. இந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு அரை வட்ட வடிவில் வந்து அழகாக ஒரு மேடை கண்காணிப்பு மேடை கூட அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 10% கூட நம்ம இன்னும் மலை ஏற ஆரம்பிக்கலைங்க. அதற்கு முன்பே நிறைய விஷயங்கள் பார்க்குறோங்க. சரி வாங்க, வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மணினா ஒரு 8 இருக்குங்க. காலைல வந்து ஒரு 6:30 ஏற ஆரம்பித்தோம். ஒரு 1.5 நேரம் ஏறியிருப்போம். இப்போ நம்ம இந்த பெரிய பயிரில் தான் உட்காந்து அப்படிங்கிறத சாப்பிட்டோம். மதிய சாப்பாடு எடுத்து வந்துருக்கோம். ஏன்னா வந்து பயணம் வந்து ரொம்ப பெரிய பயணம், வரதுக்கு அப்படி நைட்டு ஒரு 6-7 ஆகிடுங்க. மணி கரெக்டாக இப்போ ஒரு 8 இருங்க, 1.5 நேரம் ஆகுதுங்க ஏற ஆரம்பிச்சு. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு கால்வாசி தூரம் நெருங்க போகிறோங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைங்க அப்படியே கற்களில் அப்படியே உருண்டு போய் கிடக்குதுங்க. இது வந்து மேலே வந்து மழை பெய்யும் போது தண்ணி வர ஒரு பெரிய ஓடைங்க. அந்த ஓடையை நம்ம ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரெண்டு பக்கத்துலேயும் வந்து மண் அரிச்சு ஒரு பெரிய பள்ளத்தை ஏறிட்டுருக்குங்க. செங்குத்தான மலை ஏறிட்டுருக்குங்க. சரி வாங்க நம்ம தொடர்ந்து ஏறணும். இப்போ மலையை தாங்க ஏறிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 20-25% ஏறிட்டு அப்படின்னு சொன்னோம். இங்கே நம்மளுக்கு வந்து வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் ஆள் இல்லாமல் யாரும் வரவே முடியாதுங்க. நம்ம இங்கே வரதுக்கு காரணம் வந்து இந்த இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சே காரணம் மேலே இருக்கார் ஆஷ், அவர் தான் உங்களுக்கு இடத்த பற்றி சொன்னார். நம்மளை இப்போ கூட்டு போகிற வழிகாட்டி யாருன்னு பார்த்துச்சுக்காங்க, கைடு இவர் தான். இவர் வந்து மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இவர் பேரும் மணிகண்டன் தான்.
ரொம்ப நிறைய விஷயங்களை பத்தி போட்டு பாருங்க. கோட்டையில எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 25% இடத்த வந்து நம்ம வந்து இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் தான் வந்து ரொம்ப வந்து ஸ்டீப்பான ஒரு இடத்த வந்து நம்ம போக போக போறோம். இப்போ வந்து நம்ம சாதாரணமாக நடந்து வர மாதிரி ஏறிட்டோம். ஸோ இனிமேல் தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு பாதைகள் நம்ம சந்திப்போம். ஸோ வாங்க அப்படியே பயணத்தை தொடருவோம். மணி கரெக்டாக இப்போ வந்து ஒரு 8:50 இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வெயிலே தெரிலங்க. நம்ம இந்த மலை ஏறுறதுல பயண கழிப்பு மட்டும்தாங்க இருக்குது. செங்குத்தான பாருங்கள் ஏறத்துக்கு, கரையோடதான் இருக்க பாருங்க ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அந்த கழிப்பு மட்டும்தான் தெரியுது. ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே மரங்கள் சூழ்ந்த ஒரு இடங்க. கிட்டத்தட்ட நம்ம முதல்ல பார்த்தா செங்குத்து மலையோட உச்சிக்கு நெருங்கிடுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மரங்கள் சூழ்ந்த ஒரு இயற்கையான காட்சிங்க. உண்மையாக சொல்லணும்னா ஒரு ரம்மியமான காட்சி அப்படி தாங்க சொல்லணும். இந்த மரங்களால் வந்து சுத்தமாக வெயிலே தெரியல, ரொம்ப ஏறத்துக்கு எளிமையாக இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஏறலாம் வாங்க. மணி கிட்டத்தட்ட ஒரு 9 இருக்குங்க. இவ்வளோ 6:30 ஏற ஆரம்பித்தோம். இப்போ நம்ம பதினஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 நேரமாக ஏறிட்டுருக்கோம். நம்மளாம் ஏறிட்டே இருக்கோம் இது எப்படிடா நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மலையே கூட தான் இருக்குங்க. முதல்ல வந்து கீழே வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய செங்குத்து மலை தெரியும். செங்குத்து மலையை தாண்டி இன்னொரு மலை, அதுக்கடுத்து வந்து இன்னொரு மலை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மலைகள். நம்ம முதல் மலையை கடந்து இப்போ 2வது மலையை ஏறிட்டுருங்க. 2வது மலைக்கும் முதல் மலைக்கோட இடைவெளியில் தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இதில் தான் வந்து ஸ்லோப் இறங்கி ஏறி அப்படியே வந்து செங்குத்தாக போயிட்டுருக்குங்க. இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கொண்ட ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே வந்த வழிகாட்டிகள். அதில் பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நம்ம தரைக்காடு வழியே நடந்து வரணுங்க. நம்ம வண்டியை ஓட்டத்துலேருந்து கீழே தரைக்காட்டிலே ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட நம்ம நடந்து வந்து, அதுக்கடுத்து இந்த செங்குத்தான மலையில் ஒரு 2.5 கிலோமீட்டர் நடங்க. நடந்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40% ஏறி முடிச்சோம்னு சொல்லியிருக்காரு நம்மளோட வழிகாட்டி. இன்னும் ஒரு 60% இருக்குதான். சரி வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே பயணத்தை தொடரலாம். நம்ம இதற்கும் பயணத்தில் மழை மேலே பெய்கிற தண்ணி வந்து உடையிற வழியை பின்பற்றி தாங்க வந்தோம். ஆனால் நம்ம இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுனாங்க குதிரையோட வழித்தடத்தை பின்பற்றி தான் போக போகிறோம். ஏதாவது குதிரையோட வழித்தடம் அப்படின்றீங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம மேலே பார்த்தீங்கன்னு வச்சுனாங்க இந்த மழை தண்ணி வரத வழி மூடிக்கிச்சிங்க. மூடி வச்சதுனால இப்போ நம்ம நிற்கணும் தெரியுமா இந்த இடம். இந்த இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா குதிரையோட வழித்தடம். அந்த காலத்து மன்னர்கள் நம்ம ஏறி அந்த வழியை பின்பற்றி வந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படிப்பா மேலே ஏறி வந்திருப்பாங்க அப்படிங்கிறீங்களா? கிட்டத்தட்ட 3000 அடி உயரத்தில் இருக்க இந்த கோட்டைக்கு எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழித்தடத்தை பின்பற்றி தான் வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாதை குதிரை ஏறத்துக்காகவே போடப்பட்ட பாதைங்க. கீழே இருந்து மன்னராகட்டும் படையராகட்டும் இந்த குதிரையிலேயே மலை மேலே அப்படியே வரல வருவாங்க. செங்குத்தாக வர மாட்டாங்க. நம்ம இப்போ பைக்கில் காரில் மலை பயணம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போவோம் பாருங்கள். அதே போல் இந்த பாதையும் வளைஞ்சு வளைஞ்சு போவோங்க. கிடைமட்டமாக அப்படியே ஏறுங்க. இந்த பாதையை பின்பற்றி தான் அப்படியே போனீங்கன்னா மேலே கோட்டைக்கு போயிடலாம். இப்போ நம்ம ஏறி வந்த பாதையை பார்த்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்கள். இது நம்ம ஏறி வந்த பாதை நம்மளுக்கு பின்னாடி இதோ இருக்கு பாருங்கள். இந்த பாதையை பார்த்தீங்கன்னா குதிரையோட வழித்தடம். இந்த வழித்தடம் அப்படியே கீழே போவோங்க வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு. இப்போ நம்ம இந்த வழித்தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் மேலே கோட்டைக்கு பார்க்க போகிறோங்க. சரி வாங்க போகலாம். கிட்டத்தட்ட வந்து நம்ம 3வது மலை ஏறிட்டு இருக்கோங்க. 2 மலையை ஏறி முடிச்சிட்டோம். இப்போ 3வது மலை ஏறிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த முழு சொந்த ஒரு காடாக இருந்தது பாதை. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு குறித்தான இந்த இயற்கையான பசுமை நிறந்த ஒரு வழி வந்துடுச்சுங்க. சரி வாங்க தொடர்ந்து ஏறிட்டு இருக்கலாம். ஓகேங்க. நம்ம முதல்ல ஒரு குதிரையோட வழித்தடம் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து நம்ம காட்டு வழியாக பூந்து வந்திருக்கோம். இப்போ 2வது மறுபடியும் அந்த குதிரையோட வழித்தடம் அங்கே முடிஞ்ச குதிரையோட வழித்தடம் இங்கே ஆரம்பிக்குது. அதாகப்பட்டது அந்த குதிரை வழித்தடம் அப்படியே போய் சுற்றிட்டு வருதுங்க, வளைஞ்சு வளைஞ்சு வருங்க. நம்ம பெரும்பாலும் வந்து டூவீலர் போகும்போது மலைப்பயணம் போகும்போது சாலையில் வந்து ஏர்பின் பெண்டை பார்த்துருப்போம். அது வந்து சாலையில் வந்து டூ வீலர் காருக்கான ஏர்பின் பெண்டு. ஆனால் நம்ம இப்போ குதிரையோட ஏர்பின் பெண்டை பார்க்க போகிறோங்க. குதிரை வழி தண்டது தான் ஏர்பின் பெண்டுங்க. குதிரை வழியை பார்த்தீங்கன்னா இதுக்கடுத்து இந்த இடத்துல வளையுதுங்க. இது மேலே அப்படியே போகுதுங்க குதிரை வழித்தம். இது குதிரை வழித்தடத்துக்கான ஏர்பின் பெண்டுங்க. இது தொடர்ந்து அப்படியே மழை உச்சி வரைக்கும் போதுங்க கோட்டை வரைக்கும். இப்போ மறுபடியும் வந்து இந்த காட்டு வழியாக பூந்து போகலாம். இந்த வழியெலாம் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வளர்ந்து பயன்படுத்தாததுனால மரங்கள்லாம் வளர்ந்துடுதுங்க. இந்த வழியில் இப்போ நம்ம போக முடியாது. இப்போ இந்த மழை தண்ணியோட நீரோட வழியாக பூந்து மேலே போகலாம் வாங்க.
இதெல்லாம் பார்த்தா மணி ஒரு 10 ஆக போகுதுங்க. நம்ம இந்த மலைப்பயணத்தில் ஒரு 85-90% 90 கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு. மூணாவது போல முடிய போகுது. இந்த மலை முடிஞ்ச உடனே நம்மளுக்கு கோட்டை வந்துருங்க. வாங்க இன்னொரு 15% தான் இருக்கு, ஏறிடலாம். கிட்டத்தட்ட நம்ம 4 மணி நேரம் பயணிச்சு இந்த கோட்டை இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. 6 மணிக்கு 6:30 இப்போ மணி 10:30 கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்துருக்குங்க. நம்மளுக்கு கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மலையை தாண்டி வந்திருக்குங்க. 3 மலையெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கோட்டை கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்மளை வர இருக்கிறது இந்த கம்பீரமான மது சோறுங்க. பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 அடி உயரம் மது சோறுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கருங்கற்கள். கருங்கற்களை 1 மலை 1 அடிக்க வச்சு ரொம்ப அட்டகாசமாக கட்டியிருக்காங்க. இந்த கருங்கற்கள் இடையில பார்த்தீங்கன்னா சுதையை கொண்டு பூசியிருக்காங்க. கோட்டையோட ஆரம்பமே ரொம்பவே அமாக்கமாக இருக்குங்க. பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது இந்த மதுசோரை. இதற்கடுத்து உலர் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கோட்டையோட மதுசோரை தாண்டி உலர வந்துச்சுங்களாங்க. இந்த கோட்டையோட பிரதான நுழைவாயிலுங்க. இந்த கோட்டை எவ்வளோ பெருசு அப்படின்றத இந்த நுழைவாயிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட பாருங்க 20 அடிக்கு நுழைவாயில் இருக்குங்க. இந்த நுழைவாயில் பார்த்தீங்கன்னா 2 உங்களுக்கு செங்குத்தான தூணு, மேலே ஒரு கிடைமட்டமான தூணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே மண்டபம் இருக்கு, நம்ம அடுத்தத பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நுழைவாயிலை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கதவு இருந்திருக்கு. இந்த கதவு இருந்துக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய கோட்டையில் சொல்லியிருப்போம். இது தூணுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து கேப் இருக்குங்க. இந்த கேப்பில் வந்து இந்த கதவை நிறுத்திட்டு கதவை நிறுத்துக்கு மேலே பாருங்க துளைகள் இருக்கு பாருங்க. மேலே கதவை நிறுத்திடுவாங்க. இந்த கதவை வந்து எதிர்நாட்டுக்கு படையிற வராங்கன்னு டக்குன்னு மூடிடுவாங்க. மூடினதுக்கப்புறம் இந்த துளையில் வந்து மிகப்பெரிய கட்டையை வச்சு சொருவிடுவாங்க. சொருவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த கதவை நாம உடச்சிட்டு தாங்க வரணும். இது போல விஷயத்தை நம்ம வந்து மேலஜேரி கோட்டையில் பார்த்துருக்கோம். இன்னும் சில கோட்டைகளையும் நம்ம வந்து இது போல விஷயத்தை பார்த்துருக்கோம். ஆனால் அதை பார்த்தது எல்லாமே சிறிய சிறிய கதவுகளை பார்த்துருக்கோம், சிறிய சிறிய நுழைவுகளை பார்த்துருக்கோம். இது அதற்கெல்லாம் மேலே அதுக்கு மேலே தாண்டி 20 அடிக்குங்க மிகப்பெரிய தூண், மிகப்பெரிய நுழைவாயிலுங்க. இந்த 20 அடி நுழைவாயில் முதல் நுழைவாயிலுங்க. இதை தாண்டி இன்னொரு நுழைவாயில் இருக்குது. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மண்டபங்க. இந்த மண்டபங்கள்லாம் எதுக்குன்னா திடீர்னு இந்த எதிர்நாட்டு படையினர்கள் இந்த கதவை உடச்சிட்டு உள்ளார வராங்க. உள்ளார வந்தோடனே டக்குன்னு இங்கே இருக்க படையர்கள் டக்கு டக்கு டக்குன்னு அவங்களை வந்து தாக்குவாங்க. அவங்க எதிர்பாராத விதமாக தாக்குவாங்க. அப்படின்னு தாக்கிட்டு அவங்க வேலையும் சமாளிச்சுட்டு வெளியே இங்கே இடத்துல வந்தாங்கன்னா இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மண்டபங்க. இந்த மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கண்காணிப்புக்கு வீரர் இருப்பாங்க. அடுத்து அந்த கண்காணிப்பு வீரர்கள் அவங்க சமாளிக்கணுங்க. ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு போர் முறைங்க. இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சியில் வந்து நம்ம பாண்டிச்சேரி நுழைவாயில் பார்த்துப்போம். இது போல தான் இருக்கும் பாண்டிச்சேரி நுழைவில். இந்த பாண்டிச்சேரி நுழைவில் பிற்காலத்தை அவங்க என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சிறைச்சாலையாக ஆகியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சிறைச்சாலையாக ஆகலை, வெறும் மண்டபங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலே கண்காணிப்பு பார்க்கறதுக்கு கோபுரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட 140 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க ரெக்கார்டில் கர்நாடகிரி கோட்டை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை கட்டணும் மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா மராத்தியர்களுக்கு முன்பே நாயர்கள் அதை கட்டப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் பெருசாக நம்மளுக்கு கிடையாது. நாயர்கால கலைப்பாணி வச்சு நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாங்க. இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுகளுக்கே உரித்தான தூண்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தூண்களை பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை மீன், அடுத்து வந்து அன்னப்பறவை மயில், இரட்டை மயில் அப்படின்னு சொல்லிட்டு வளமையை குறிக்கிறதுக்கான நிறைய சின்னங்களாக அவங்க செதுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா இரட்டை மயிலுங்க 2 மைல் இருக்கிறப்பல ஒரு புடைப்பு சிற்பத்தை அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க தூணில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணங்க அன்னப்பறவை. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மீனோட சின்னம் இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்து அப்படியே போய் பார்க்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்துக்கு சேர்ந்ததுங்க. அப்படின்னா அந்த கோட்டை நாயக்கர் காலத்துக்கு கட்டப்பட்டிருக்கு. விஜயநகர நாயக்கர் காலத்துக்கு இந்த கோட்டை கட்டப்பட்டு பின்பு இந்த கோட்டை வந்து மராத்தியர்கள் கைப்பற்றிருக்காங்க. மராத்தியர்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோட்டையை வந்து ஹைதர் அலி அவருக்கு அடுத்து வந்து அவர் மகனான திப்பு சுல்தான். திப்பு சுல்தானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலையும் இந்த கோட்டை இருந்துக்கு. பிரிட்டிஷ்காரங்களுக்கு பின்பு தான் இந்த கோட்டை வந்து சிதைக்கப்பட்டு இன்று வந்து முற்றிலும் சேர்ந்த நிலை இருக்குங்க. இந்த கோட்டைக்கு அடுத்து அவங்க அந்த காலத்து குதிரையோட வழித்தடங்கள்லாம் பயன்படுத்திருக்காங்க. இவ்வளோ கிட்டத்தான் 3000 அடி உயரத்த கோட்டை ஏறுறதுக்கு குதிரைகளாக அவங்க பயன்படுத்தி பயணம் வச்சுருக்காங்க. நம்ம வரும்போது பார்த்தோம். அடுத்து இந்த மண்டபத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மண்டபத்தை நம்ம பார்த்துட்டே இருக்கலாங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஃபுல்லாக ஒரு ஹாஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள்லாம் அழகாக வளையாக காட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தூண்களை நிறுத்திருக்காங்க. தூண்கள்லேருந்து தண்ணி உழவாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தர தளத்தையும் நிறுத்திருக்காங்க. இந்த தலைத்தளத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அடுத்து
பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட இரண்டாவது நுழைவாயிலுங்க, அது பக்கத்தில் இருக்கு. அதற்கு முன்பு இந்த இடத்துல சிறியாளன் நுழைவாயில் இருக்குங்க. இந்த சிறியாளன் நுழைவாயில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொல்லலாம். இதே போன்ற நுழைவாயில் நம்ம தரைக்கோட்டையில் பார்த்துருக்கோங்க, வேட்டாளம் பக்கத்தில் இருக்க தரைக்கோட்டையில் சிறியாளன் நுழைவாயில் பார்த்துருக்கோம். டக்குனு ஒரு எமர்ஜென்சி இருக்கு, டக்குனு போர்ப்படைகள் இது வழியாக பூந்து போகிற மாதிரி இருக்குங்க. அது பக்கத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட நுழைவாயில். இந்த இரண்டாம் கட்ட நுழைவாயில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், தூங்கலுக்கு மேலே இருக்க அந்த கலைநாயமே சொல்லிவிடும். இது நாயகர் கால கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கோயில் நாயகர் கால கோயிலில் அழகாக பார்த்துருப்போங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய நுழைவாயில். இந்த நுழைவாயிலும் பார்த்தீங்கன்னா கதை வச்சுருந்துருக்காங்க, கதவுக்கு பின்னாடி வந்து பெரிய துளையில் கட்டைய வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சரி வாங்க, வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு ரெக்கார்ட்லயே வந்து இந்த கோட்டையை வந்து இந்த கோட்டை பார்த்தினா ஒரு வித்தியாசமான ஒரு கோட்டை அப்படின்னு தாங்க சொன்னோம். இந்த கோட்டை 100 ஆண்டுகளாக பயன்படுத்தலை, இங்கே யாருமே வந்து பார்க்கல அப்படின்றதால கோட்டை உள்ளார நம்ம வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஃபுல்லாக பாருங்கள் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்து மறுபடியும் காடாயிடுச்சுங்க. 11 ஆண்டுகளாக இதை வந்து பயன்படுத்தலை அப்படின்றதுனால பாருங்கள், அங்கெல்லாம் வந்து மதுசுவர் தெரியுது பாருங்க, அதெல்லாம் மதுசுவருங்க. மதுசுவர் தெரியுது ஆனால் நம்மளால் கோட்டையை முழுசாக பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து மரங்கள் சூழ்ந்துருச்சுங்க. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5 கிலோமீட்டருக்கு மிகப்பெரிய கோட்டைங்க. கோட்டையோட மதுசூர் 5 கிலோமீட்டர் போகிறாங்க, கோட்டையோட பரப்பளவு 5 கிலோமீட்டருக்கு மேலே அப்படின்றாங்க. இப்போ நம்ம உள்ளார தாங்க நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே நடந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாங்க, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. வெடிமருந்து கிழங்கு, அடுத்து வந்து நிறைய சுனைகள் குளங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க. கட்டிடங்கள்லாம் எல்லாத்தையும் உன்னோட தான் தேடி பார்க்கணும். அதுக்கு வந்து இந்த கோட்டைகளோட நடந்து போகிறோம். ஆனால் கோட்டைக்குள்ளார நடந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா இப்படி அடர்ந்த காடாக இருக்குங்க. அதான் ரொம்பவே வேதனையான விஷயம். மற்ற கோட்டைகள்லாம் போய் பார்த்துருப்போம், ஓரளவுக்காக தெரியும். இந்த கோட்டைகள்லாம் எதுவுமே தெரியல. நம்ம நுழைவாயில் தாண்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபுல்லாக காடாயிடுச்சிங்க. சரி வாங்க, அடுத்து வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஓகே, இது நம்ம மிகப்பெரிய கோட்டை கோட்டை சொல்லியிருக்கோம். அப்போ மிகப்பெரிய கோட்டைனா மிகப்பெரிய கட்டடம் இருந்திருக்கோம். அந்த கட்டடம் எங்கடாங்க கேட்குறீங்களா? இதாங்க. ஏன்னா கட்டடம் சொல்லிட்டு வெறும் கற்குவியில் கட்டுற அப்படின்னு கேட்குறீங்களா? கற்குவியல் தாங்க. முன்பு கட்டடமாக இருந்திருக்கு, மிகப்பெரிய கட்டிடங்க. இதில் இருந்து அவன் நீட்டுக்கும் போதுங்க கட்டடம், அது வரைக்கும் போதுங்க. மதுசோர் அங்கே இருக்குங்க, அதற்குள்ளார மிகப்பெரிய கட்டிடங்க. இந்த கட்டிடம் போர்ப்படைகள் தங்குற இடமாக இருந்திருக்கலாம், அவங்களோட ஆயுதங்களை பாதுகாக்கிற கொத்தளங்களாக இருந்திருக்கலாம், எதுவாக இருந்திருக்கலாங்க. மிகப்பெரிய கட்டிடங்க. இதில் இது வரைக்கும் நீட்டாக போகுது, இது வரைக்கும் போகுதுங்க. இந்த கட்டிடம் பிற்காலத்தில் ஏற்பட்ட போரில் வந்து இடிஞ்சு வெறும் கற்குவியாக இருக்குது. ஒரு மேடுங்க, கற்குவியல் மேடு அப்படின்னு தான் சொன்னோம். இது உள்ளார ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருந்து இப்போ சேஞ்சு போயிருக்குங்க. சரி வாங்க, தொடர்ந்து வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே பாருங்க. அங்கே பார்த்த கட்டிடத்தோட முடிவு போடுங்க, இது வரைக்கும் வருதுங்க. இது வரைக்கும் கட்டிடம் இறந்துருக்கு, இதுக்கு நீட்டுக்கும் போதுங்க. ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இருந்த இடம் தெரியாமல் இடிஞ்சு செதஞ்சு போய் கிடக்குங்க. ரொம்ப வேதனையான விஷயம். சரி வாங்க, அடுத்து வேற என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து ஒரு மதில் சுவருக்குள்ள இருக்கிற கொய்யாத்தோப்பு. இருக்கிற கொய்யாத்தோப்பு எல்லாமே வந்து பார்க்கறது எல்லாமே வந்து துளிர் தான். இவர் ஒரிஜினல் மரம் எல்லாமே வந்து வெட்டிட்டாங்க அந்த காலத்துல எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து வெட்டுப்பட்டு சைடில் வளர்ந்த மரங்கள் மட்டும்தான் வந்து இவ்வளோ பெருசு இருக்குங்களே. இதை வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து ஒன்று பிஞ்சாக இருக்கும் இல்லை பூவாக இருக்கும். கனிந்த பயங்களை வந்து உங்களால் வந்து பார்க்கவே முடியாது. அது காரணம் வந்து இங்கே மலைக்குரங்கள் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து காய ஆச்சுனாவே அது வந்து பறித்து பறித்து கடிச்சு துப்பிடும். ஸோ இதுதான் அதோடைய வேலைங்களே. ஸோ இப்போ பார்க்கறது எல்லாமே கொய்யாத்தோப்பு. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே இருக்குது, ஒரு சின்ன இடம் தான். இருந்தாலும் வந்து இவ்வளோ மேலே வந்து கொய்யாத்தோப்பு இருக்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். பாருங்க, மலை கோட்டைக்குள்ளார நம்ம கொய்யாத்தோப்பு பார்க்குறோங்க. நம்ம கோட்டைக்குள்ளே நிறைய கட்டிடங்கள் தான் பார்த்துருவோம். இந்த இடம் கொய்யாத்தோப்புங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இவ்வளோ பெரிய கோட்டை இருக்கிறதுனால அவங்களுக்கு வேண்டுறது எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறைய மரங்கள் நட்டு ஒரு தோப்பை உருவாக்கியிருக்காங்க. ஆச்சரியமான விஷயங்க. சரி வாங்க, அடுத்து வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இந்த பயணத்தில் 2.5 கிலோமீட்டர் நடந்தோம், 2 கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தரைக்காட குறிப்பிட்டோம். இங்கேருந்து நம்மளால தெரிய தெரிய பாருங்க, இந்த காடோட முடிகிற இடம் பாருங்க, அங்கே தான் நம்ம வண்டியை விட்டோம். அங்கேருந்து அப்படியே இந்த காட்டுக்குள்ளே வந்தோங்க. 2 கிலோமீட்டர் நம்ம வந்து ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேங்க, ஆனால் இன்னுமே அதிகமாக இருக்குங்க. எவ்வளோ அடர்த்தியான ஒரு பசுமையான காடுகள் பாருங்க. அதை தாண்டி இந்த செங்குத்தான மலையேறி கிட்டத்தட்ட 3120 அடி உயரத்தில் நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்குங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க முக்கியமான விஷயங்கள் நிறையவே பார்க்கலாங்க. நம்ம கலாமுரான் கோட்டையில் பார்க்கும்போது சொல்லியிருப்போங்க, கலாமுரான் கோட்டையில் அழகாக மத சுவர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பவும் தரையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லேயர் எடுத்துருப்பாங்க, அதேமாதிரி லேயர் பாருங்க இங்கேயும். இது வந்து கோட்டையோட மது சுவருங்க, மது சுவர் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீரர்கள் நடந்து போகிறதுக்கும் வீரர்கள் பாதுகாப்பு கண்காணிக்கிறதுக்கான ஒரு இடங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க கருங்கல்லாம் ஒண்ணுமலோட அடிக்க வச்சிருக்காங்க, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பாருங்க சுண்ணாமும் சிறு சிறு செங்கற்கள் அதுக்கடுத்து கருங்கற்களை கொண்டு ஒரு தரை எடுத்துக்கிறாங்க. இந்த தரை எடுத்தது இந்த கோட்டை கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டருக்கு மேல அந்த மதுசுவர் சொல்றாங்க, இந்த மதுசுவர் முழுவதுமே இந்த தரை போகுது அப்படின்றதாங்க பெரிய விஷயம். அதுக்கடுத்து இந்த கோட்டையில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பார்வை கூண்டுகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம நிறைய இடத்துல இந்த நாயக்கர் கால கோட்டைகளில் நம்ம இந்த பார்வை கூண்டு எல்லாமே பார்த்துருப்போம். மொத்தம் இதில் பார்த்தா 3 இருக்கும். இங்கேருந்து கீழே இருக்க எதிரிகளோட நடமாட்டத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து துப்பாக்கிகளை வச்சு அவங்கள சுடவும் முடியும், அட்டாக் பண்ணவும் முடியும். அதுக்காலத்துக்கு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி வந்து கூம்பு வடிவத்தில் வந்து செங்கல்லும் சுண்ணாம்பும் கொண்டு அழகாக கூம்பு வடிவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை சுற்றி வருதுங்க. இவ்வளோ பாதுகாப்பும் இவ்வளோ வந்து மெனக்கிட்டதை செஞ்சுருக்காங்கன்னா இந்த கோட்டையில் வேறு ஏதோ விஷயம் இருந்திருக்கு. இது இன்னைய வரைக்கும் வெளியே தெரியல அப்படின்றதான் பெரிய விஷயம், பெரிய முக்கியமான விஷயங்க. ஏன்னா 5.5 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பெரிய கோட்டை, இந்த கோட்டையை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகவும் எதிர்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள். இந்த கோட்டைக்கு மேலே மெருகேற்றிட்டே இருக்கிறாங்கன்னா அப்போ உள்ளார வேறு விஷயம் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கலமரான் கோட்டையாக பார்த்தோம், கலமரான் கோட்டை தங்க நாணயங்கள் அச்சடிக்கப்பட்ட ஒரு கோட்டைன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க நிறைய விஷயங்களை செஞ்சுருந்தாங்க. அப்போ இந்த கோட்டையில் வேறு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்றத போக போக போய் பார்ப்போம் வாங்க. ஒரு மிகப்பெரிய சுனைங்க, சுனைகள் இவ்வளோ பெரிய கோட்டை இருக்கா நிறைய சுனைகள் இருக்கும், ஏன்னா நிறைய வீரர்கள் இருந்திருப்பாங்க. அதோட இந்த மதுசோர்லாம் பார்க்கலாம். இந்த மதுசோரில் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நம்ம பார்வை கொண்டா பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பார்வை கொண்டுங்க, இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே பார்வை கொண்டா இருந்திருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கோட்டையை இங்கே இருக்க வீரர்கள் கண்காணிச்சிருப்பாங்க அப்படின்றதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுக்கடுத்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம உரலை பார்த்துருப்போம் கோட்டையில். ஆனால் இந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அம்மிங்க, இந்த அம்மியில் வந்து என்ன அரைச்சிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் இந்த அம்மியில் வந்து சுண்ணாம்பு அரைச்சி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க கருதுறாங்க. மேபி நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம். சரிவாங்க இந்த கோட்டையில் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த போய் பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒரு சின்ன சின்ன பார்ட் பார்ட்டாக தான் பார்க்க முடியும். நம்ம முழுவதும் இறங்கி போய் பார்க்குற அளவுக்கு வந்து முடியாது, ஏன்னா முழுவதுமே வந்து காடுலாம் ஆகிடுச்சு. நம்ம அடுத்து இந்த ஒத்தாடி பாதையை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து கோட்டையில் பார்க்கறது பேர் வந்து வண்ணாங்கோலம் அப்படின்றாங்க. அதை நம்ம அடுத்ததாக போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மருந்து கோட்டை அப்படின்னு சொல்கிறத வெடிமருந்து கிடங்க தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேய சிற்பங்க, ஆஞ்சநேய சிற்பம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயனோட வாழை வந்து மேலே தூக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஆஞ்சநேய சிற்பம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துப்போம். இந்த ஆஞ்சநேயர் வந்து வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர நாயகர் காலத்தில் போர் சமயத்தில் போர் வீரர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர்கிட்ட தனக்கு போரில் வெட்டிட்டு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் வாங்கிட்டு போவாங்க. இதற்கு முன்பு சோழர்கள் இல்லாட்டி பல்லவர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா போருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் விஜயநகர நாயகர் காலத்தில் வந்து ஆஞ்சநேயர் வாங்கிட்டு போவாங்க. மரத்திற்கு காலத்தையும் ஆஞ்சநேயர் வாங்கிட்டு போகிறது வழக்கமாக இருந்தது. இந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வண்ணம் தீட்டப்பட்டிருக்கதை பார்க்கலாம். இந்த வண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நாயகர் காலத்தோட வண்ணங்கள் தாங்க. நம்ம ஆஞ்சநேயர் வணங்கிட்டு அடுத்ததா அந்த வெடிமருந்து கிணங்கு இருக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க. நம்ம வெடிமருந்து கிணங்கு தாங்க பார்க்க போகிறோம். பார்க்க போகிறது மட்டும் இந்த இடத்துல பாருங்க கோட்டைக்குள்ளாரே ஒரு மதுசுவர். இந்த மதுசுவர்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய கற்களை வச்சு அடிக்க வச்சு கட்டிருக்காங்க. இங்கே கூட பார்வை கொண்டு இருக்குங்க. உள்ளார வந்து கோட்டையை பிரித்து பாதுகாப்புக்கு கட்டியிருப்பாங்க இந்த மதுசுவர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இயற்கையாக அமைஞ்ச குகை இருக்குது. இந்த குகையை தாண்டி மேலே போங்க. மேலே போகிறது மாதிரி அங்கே கூட பாருங்கள் நிறைய கருங்கல் கட்டிய கட்டுமானங்கள் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த நிறைய கட்டுமானங்களை பார்க்க முடியுது. நம்ம இதற்கு முன்பே வந்து அங்கே வந்து ஒரு குழியை வர பார்த்தோம் நம்ம. சரி வாங்க வேறு என்ன இருக்கு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குற விஷயம்லாம் பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்குதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான ஜவ்வாது ஹில்ஸுங்க, ஜவ்வாது மலைத்தொடர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குதுங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மலைத்தொடர் தாங்க. அதில் வந்து நிறைய நடுவில் சிறிய சிறிய கிராமங்கள் வேறு இருக்குங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உரல் இருக்குங்க. ஒரு பெரிய பள்ளம் அதை சுற்றி வந்து அழகாக வந்து கார்னர் காட்டியிருக்கிறாங்க. இந்த உரல் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இருக்குங்க. இதே போன்ற உரலை வந்து நம்ம நிறைய கோட்டையில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு பார்த்துருப்போம். இந்த இடத்துல நிறையா இருக்குங்க. அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, கண்காணிப்பு கோபுரம். முதல்ல இந்த வழியாக போயிட்டு நம்ம அந்த மருந்து கிடங்கு அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு அதில் இருந்து வாட்ச் டவரை பார்க்கலாம் வாங்க. இந்த
நம்ம அடுத்ததா இந்த கோட்டையில வந்து எல்லாருமே வெடிமருந்து கிடங்கு சொல்ற இடத்துல தான் வந்திருக்கோம். இந்த கோட்டையில நம்ம பாக்குற ஒரு மிகப்பெரிய கட்டிடம் இந்த கட்டிடமா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா கருங்கால்களை ஒண்ணுமில்ல அவனு அடிக்க வச்சுக்கிறதா வந்து ஒரு 15 அடி உயரத்துல ஒரு அழகான ஒரு பெரிய கட்டிடங்க. கட்டிடத்துக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நுழைவாயில் இருக்கு. நுழைவாயில் பின்னாடி கதவு இருந்திருக்குங்க. இதை உள்ளார போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளாருங்க. கருங்கல்ல ஒண்ணுமில்ல கட்டி வச்சிருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20-25 அடி இருக்கும் பாத்துக்குங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது கம்மியா இருந்து 20-25 அடி அதிகமா இருக்குங்க. மேல தண்ணி வராதா இருக்கு, லீக்கேஜ் வராதா இருக்கு. மேல வந்து ஃபுல்லா சீல் பண்ணிருக்காங்க, சுனாமி போட்டு சீல் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய கட்டிடம் கட்டிடத்துக்கு இங்க ஒரு இருக்கு, இங்க ஒரு இருக்கு. இந்த துளைகள் பாத்தீங்கன்னா இந்த கட்டிடத்துக்குள்ள வெளிச்சம் வரதுக்கா இருக்கும். இந்த கட்டிடம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க, அதை நம்ம வெளியே போய் பார்ப்போம். இந்த கட்டிடத்தை வெடிமருந்து கிடங்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வெடிமருந்து கிடங்கு நம்ம நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கோம். கல்லம்பரான் கோட்டையா இருந்தாலும் சரி, செஞ்சியா இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மன்சூராபாத்ல பார்த்த கோட்டையா இருந்தாலும் சரி, எல்லா கோட்டைகளும் வெடிமருந்து கிடங்கு எப்படி இருக்குன்னா பூமிக்கு அடியில இருக்கும், தரை இருக்கும். தரைக்கு கீழே வந்து மிகப்பெரிய ஒரு அறைகள், 2 அறைகள் 3 அறைகள் கொடுத்துருப்பாங்க. அந்த அறைகளே தனித்தனியாக தடுத்திருப்பாங்க. அதற்கு மேலே மூடுறதுக்கு ஒரு அழகான ஒரு மூடியும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க கருங்கலை கொண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா வெடிமருந்தில் வந்து ஈரம் படாமறதுக்காக வந்து மிகவும் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்குது. அது இல்லாமல் 2 காற்று வர்றதுக்கும் 2 சின்ன நுழைவு இருக்குது. அப்படின்னா இந்த இடம் வெடிமருந்து கிடங்கா இருக்காது அப்படின்றது என்னோட கூற்று. ஏன்னா இது வந்து ஒரு தானிய களஞ்சியமாக இருந்திருக்கலாம், அல்லது வந்து வீரர்கள் தங்க மறையாக இருந்திருக்கலாம். மேலே அரசு பண்ணியிருக்காங்க. அரசு பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடம் கண்டிப்பாக ஒரு தானிய களஞ்சியமாக இருந்திருக்கலாம். ஆனால் வெடிமருந்து கிடங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. நம்ம இது நம்மளோட கூற்று, இந்த வெடிமருந்து கிடங்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தானிய களஞ்சியமாக இருக்கலாம். நான் கீழே பார்த்த வரைக்கும் எந்த சுவிதமான ஒரு அறையும் சுரங்கமும் நம்மளுக்கு தெரியல. அதனால வந்து இதை வந்து வெடிமருந்து கிடங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே நம்ம கூட வந்து ஐயாவாக இருக்கட்டும், இங்கே இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த வெடிமருந்து கிடங்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, வேற ஏதாவது கட்டிடம் வெடிமருந்து கிடங்காக இருந்திருக்கலாம், அதையும் போய் நம்ம தேடி பார்க்கலாம். ஆனால் இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஒரு தானிய களஞ்சியமாக இருந்திருக்கலாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பும் செங்கலும் கொண்டு ஒரு அடுப்பு போல ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐயா, இதை வந்து வெடிமருந்தை கொண்டு கிடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னன்னு பார்த்தா தெரியல அது. சரி, இது மேலே ஏறிட்டு வியூ எப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த கட்டிடத்தோட மேலே இருக்குங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த கட்டிடம் வந்து அரைவட்ட வடிவில் இருக்குங்க. அதை விட முக்கியமாக இந்த கட்டிடத்து உள்ளே தண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே செங்கலை கொண்டே வந்து இந்த கட்டிடத்தை கூம்பொழியில் ஏற்படுத்திருக்காங்க. அதற்கு மேலே பாருங்க, சுண்ணாம்பை கொண்டு ஒரு லேயர் எடுத்துருக்காங்க. மழை தண்ணி உள்ளாரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பாதுகாப்பாக கட்டியிருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மழை தண்ணிலாம் அழகாக வந்து கீழே ஊற்றுறதுக்கு ஒரு வரி மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க, வெறும் சுண்ணாம்பை கொண்டே. சரி வாங்க, கீழே இறங்கி அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கட்டிடத்தை பார்த்தோம்னாங்க, அதை பார்த்தது வந்த காலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை இருக்குங்க. இந்த சுனையை பார்த்தீங்கன்னா செயற்கையாக வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பாருங்க, மிகப்பெரிய ஆப்பு ஏற்படுத்தி பெரிய உளியை கொண்டு ஆழமாக இப்போ ஒரு துளையிட்டுருக்காங்க. அந்த துளையை வந்து வெடிமண்ணுகளை கிழிச்சு அதை வெடி வச்சுருக்காங்க. அந்த வெடித்த வெடிமண்ணுகளை சிறலெல்லாம் தெரியுது பாருங்க. அதே போல தான் வந்து இந்த சுனை முழுவதுமே செஞ்சுருக்காங்க, ஒரு சிறிய சுனை. இந்த சுனையை இப்போ நம்ம தாண்டி போனோம்னு சொல்லுங்கள், மது சோரங்களால் பார்க்க முடியுது. இந்த மது சோரில் பார்த்தீங்கன்னா 2 கண்காணிப்புகள் மேடை இருக்குது. இந்த 2 கண்காணிப்பு மேடையும் நம்ம 9 எல்லாத்தையும் பார்க்கலாம். அதை விட அங்கேருந்து பார்க்குற விஷயமும் செம்மையாக இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கோட்டையோட பயணத்தை தவிருங்க, இந்த மலை இருக்குல்லங்க, இந்த மலைக்கு பின்புறத்தில் தாங்க ஆரம்பித்தோம். அங்கேருந்து அப்படியே வந்து இந்த பள்ள வழியை இறங்கி மறுபடியும் இந்த மலை ஏறி இதில் தான் முதல்ல வந்து அந்த கோட்டையோட மதுசோர் பார்த்தோம், நிறைய தோட்டங்களை பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து அங்கே நிறைய கட்டிடங்கள்லாம் பார்த்தோங்க. இப்போ இந்த மதுசோர் பார்த்தீங்கன்னா இந்த மதுசோர் அப்படியே அப்படியே போகுதுங்க. இந்த மதுசோர் அப்படியே மறுபடியும் கீழே இறங்குதுங்க, அதை தெரியுது பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதுசோரை பார்க்க முடியுங்க, நம்மளால் மதுசோரோட மிச்சங்கள் பார்க்க முடியும். அந்த மதுசூர் அப்படியே மேலே போயிட்டுங்க, அதை பாருங்கள், அந்த இடத்துலையும் மதுசூர் வருதுங்க. இந்த மலையை அப்படியே ஒரு சுற்றி சுற்றி வருதுங்க. சமதளத்தில் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கட்டிடங்களை ஏற்படுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த மதுசோர் கொண்டு இந்த இடத்த பத்திரமா பாதுகாத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டைங்க, கர்நாடகிரி கோட்டை, இல்லாட்டி வந்து அத்திமூர் கோட்டை, புத்தரை கோட்டை அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க. இதற்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மேடை இருக்குது. இந்த மேடை ஒரு கண்காணிப்பு மேடையாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மலைகள் 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 தாங்க. ஓகே,
வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கோட்டை மதுசூர ஒட்டியே வந்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு மேடைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வடமேற்கு திசையில கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிறிய மேடைங்க. இந்த மேடை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு ஒரு பொருள் கிடச்சிது. இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இரும்பு உருக்கியிருக்காங்க. இரும்பு உருக்கும் போது அவங்களுக்கு வெளியேற்றினா கழிவுங்க இரும்பு கழிவுகள் இது. இந்த இடத்துல இரும்பு உருக்கியிருக்காங்க அப்படின்னா வந்து இரும்பு தாதுகள் இங்கே கிடச்சிருக்கு. அந்த தாதுகளை கொண்டு இரும்பு உருக்கி ஏதோ ஆயுதங்களோ ஏதோ ஒன்றும் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த கோட்டையில் ஏதோ ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கு அப்படின்றத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த கோட்டை அப்படின்னா மன்னர்கள் வாழ்ந்த கட்டிடங்கள் பெரும்பாலும் நம்மளுக்கு கிடைக்கல. நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூமு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டிடங்கள் சுனைகள் படையல் தங்கிறதுக்கான நிறைய இடங்கள் அப்படி தாங்க கிடச்சிருக்கு. இந்த இரும்பு பொருளை கழிவு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஒரு ஃபர்னஸ் இருந்திருக்கு. ஃபர்னஸில் வந்து அவங்க இரும்பு ஆயுதங்களை செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நம்ம இங்கேயே போட்டு வந்தோம் பிற்காலத்தில் இந்த இடத்துல ஒரு தொல்லியல் ஆய்வு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்த்துட்டு அடுத்ததாக வேறு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் அப்படியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மதுசூரை ஒட்டி தாங்க நடந்துட்டு போகிறோம். கிட்டத்தட்ட வந்து இந்த கோட்டையோட மேற்கு புறத்தில் இருக்க இந்த மதுசூருங்க. இந்த மதுசூர் பார்த்துக்கிட்டா மேற்கு புறத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-4 kilometers போகுதுங்க. அந்த மதுசூரை ஒட்டியே போனால் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க. அது என்ட்ரன்ஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கோட்டையோட மதுசூர் 5 kilometers மேலே 5 kilometers மேலே சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எங்கேயுமே நம்மளால் காட்ட முடியல. ஒரு கோட்டையோட மதுசூரா முழுவதும் காட்டக்கூட ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம்தாங்க. இந்த கோட்டையோட மேற்கு புறத்தில் இருக்குங்க. நம்ம மேற்கு புறத்தில் கோட்டையை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட மதுசூரா ஒரு பகுதியாக பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இந்த சைடிலே கிட்டத்தட்ட 3-4 kilometers போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பகுதியை நம்மளால் பார்க்க முடியும் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து எவ்வளோதான் 20-25 feet உயரம் இருக்குங்க இந்த மதுசூர் எல்லாமே. வெறும் கருங்கற்களை கொண்டு அழகாக கட்டியிருக்காங்க. மேலாம் கண்காணிப்பு கோபுரம் வச்சுருக்காங்க. இதை தாண்டி இந்த மதுசூர் அப்படியே நீட்டுக்கும் போகுது அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயங்க. அதை தாண்டி அங்கே ஒரு கண்காணிப்பு மேடை இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் இங்கே ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் நுழைவு இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம சொன்ன கோட்டையோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க. இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 kilometers மேலே உள்ளாரே பரப்பளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா 5 kilometers மேலே பரப்பளவு இருக்குன்னா கோட்டைக்கு வந்து ஒரு நுழைவு மட்டும் இருக்காதுங்க. என்ட்ரன்ஸு 2-3 இருக்கும். நம்ம பார்த்து தான் மெயின் என்ட்ரன்ஸு. இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி அவசர காலத்தில் பயன்படுத்துகிற ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கலாங்க. உள்ளார போய் பார்த்து பார்க்கலாம் வாங்க. கருங்கல்ல கொண்டு அழகாக வந்து 2 தூண் நிற்க வச்சிருக்காங்க. கிடைமட்டமாக ஒரு தூண் இருக்குது. இந்த கிடைமட்டமான தூண் பார்த்தீங்கன்னா ஒரே தூணுங்க. இவ்வளோ நீட்டுக்கும் ஒரே பெரிய பாறையை வெட்டி தூணை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மண்டபங்க. இந்த மண்டபம் வயிற்று கீழே இருந்துருக்கு. மழையினால வந்து பல காலமாக வந்து மண் உள்ளே இருந்து கோட்டையிலேருந்து அடிச்சு அடிச்சு இருந்து இந்த இடம் உள்ளே ரப்பி வச்சுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு மழைக்காலத்தில் இந்த போர்ப்படையர்கள் தங்கறதுக்கான ஒரு இடமா இருக்கலாம். சரி வாங்க வேறு என்ன சொல்லி பார்க்கலாம். நம்ம அங்கே அந்த பார்த்தோம் என்ட்ரன்ஸ். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறிய கட்டிடம் இருக்குங்க. இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க செங்கலை கொண்டு எழுப்பியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கருங்கல் தூணை வச்சு மேலே வந்து தளத்தை ஏற்படுத்திருக்காங்க. இது என்னவாக இருக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு கோயிலாக இருக்குங்க. ஏன்னா கோயில் உள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கேற்றி வைக்கிறதுக்கான மாடங்கள் வந்து 2-3 சிறிய சிறிய மாடங்கள் வந்து 2-3 இருக்குங்க. இந்த கோயிலோட கட்டமைப்பு மேலே எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுன்னா இது நாயக்கர் காலமாக மராத்தியர் காலமாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது கோயில் வந்து இடிஞ்சு போய் இருந்துருக்கு. இப்போ இடிஞ்சதுக்கப்புறம் 11 காலங்கள் இது பயன்படலை அப்படின்றதால இங்கே ஆலமரம் முளைச்சி இந்த கட்டிடத்தையே சேர்த்துருக்குங்க. சரி வாங்க இதை பார்த்துட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோட்டை வந்து உண்மையிலே வந்து ஒரு புரியாத புதிர் அப்படி தான் சொல்லணும். இந்த கோட்டை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இப்போ நம்ம அந்த கோட்டையோட நடுப்பகுதியில் இருக்கோம். நிறைய பாதிரியார் ஒன்று அங்கே அந்த இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் போடுங்க. இந்த கோட்டையோட முதல் சுவர் இதில் இணைங்க அப்படி போகுதுங்க. இந்த கோட்டை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய கோட்டைங்க. அதில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அவ்வளோ காட்டிட்டு பார்த்துட்டு இருக்குங்க.
அடுத்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செங்கல் கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு சிறந்து போய் இந்த செங்கல் கட்டிடம் இருந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லுங்க நிறைய இது போன்ற ஒரு இரும்பு கடைகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க இடம் ஃபுல்லாக நிறைய கிடக்குதுங்க ஒரு இடம் இந்த இடத்துல வந்து அவங்க இரும்பு உருக்குற இடமா இருந்திருக்கலாம் அதுக்கு கட்டணம் எழுதி இருந்திருக்கலாம் அந்த கட்டணம் இடிஞ்சு விழுந்து வெறும் செங்கல் குவியலாக இருக்கலாம் இதுக்கு கீழே இரும்பு உருக்கி இருந்திருக்கலாம் அவங்க இதெல்லாம் ஒரு கூட்டுறவா எடுத்துக்கலாங்க இதுதான் உண்மையான தகவல் அப்படின்னு எடுக்க முடியாது ஏன்னா நம்ம முன்னே பார்த்தோம் ஒரு இரும்பு கழிவுகள் நிறைஞ்சது இங்கேயும் பாருங்க இந்த கற்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு கழிவுகள் இருக்குங்க சரி இதை பார்த்துட்டு வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த கோட்டையில் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கா இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் முகலாயர் ஆட்சி கட்டத்தை கட்டப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கிணறு எப்படி இருக்குது அந்த கிணறு ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க இந்த கோட்டையோட நடுவகுதியில் ஒரு கிணறு இருக்குங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாங்க கிணறுலாம் ஒரு கல்வெட்டு இருக்குங்க இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா அரபிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் வசபாகும் ரபாக் அப்படின்னு ஆரம்பிக்குது அது நம்மளுக்கு கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வரணும்னு வச்சுக்கலாங்க அப்படின்னு ஆரம்பிக்குது இதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சவங்க கிட்டே கேட்கும்போது நம்ம நண்பர் மணி இருக்கார்ல அவர் மூலியமாக வந்து கேட்டோம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புனிதமான ஒரு நீர் அப்படின்றாங்க கிணத்துல கிடைக்கிற நீர் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் கிடைக்கிற ஒயினுக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நல்லவங்க மட்டும்தான் குடிக்கணும் கெட்டவங்க இந்த நீரை அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டோட டீடெயிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுமதி அவங்க சொன்ன தகவலாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து அரபிக் தெரியாது அவங்க சொன்ன தகவலாக சொல்கிறாங்க இந்த கிணறு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இந்த கோட்டையோட நடுப்பகுதியில் அழகாக கருங்கல்ல கொண்டு அழகாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படியே படிக்கட்டுகள் கீழே வருது யாரும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆழமாக இருந்திருக்குங்க ரொம்ப ஆழமாக இருந்த கிணறு மேலே இருந்த செங்கற்கள்லாம் வந்து கீழே விழுந்து அப்படியே மூடிட்டு இருக்குங்க இன்னும் ஆழமாக இருந்த கிணறு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூந்துட்டே இருக்குங்க ஒரு அற்புதமான கிணறு அதுவும் வந்து முகலாயர் காலத்தை கட்டப்பட்டுருக்குங்க முகலாயர் காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு அப்படின்னா இது இந்த கோட்டை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கற்பனை பண்ணீங்க நாயக்கர் காலத்தை கட்டப்பட்டிருக்கு அதுக்கடுத்து வந்து இந்த இடம் வந்து விஜயபூர் சுல்தான் கிட்ட வந்திருக்கு விஜயபூர் சுல்தான் கிட்ட இருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் கண்ட்ரோலில் வந்திருக்கு மராத்தியர்கள் கண்ட்ரோலில் இருந்து முகலாயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றிருக்காங்க முகலாயர்கள் கிட்ட இருந்து இந்த கோட்டையை வந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றிருக்காங்க அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையில் வந்து ஹைதரலிக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்ததாக வந்து குறிப்புகள் இருக்குது பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கோட்டை எவ்வளோ பொருளை செஞ்சுருக்க கோட்டை எவ்வளோ ஆட்சியாளர் மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க பாருங்கள் இருந்தும் இன்றைக்கு வெளியே தெரியாமல் இருக்குங்க சரி வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த கோட்டையில் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம் முழுமையான கட்டிடம் அப்படின்னா இந்த கட்டிடம் தாங்க இந்த கட்டிடத்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா என்ன சொல்கிறாரா இந்த கட்டிடத்தை குதிரைகள் கட்டி வைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம இந்த வழி பார்த்தோம் குதிரைகள் வழித்தடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால மேலே அந்த குதிரைகள் இந்த இடத்துலாம் கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறார் நம்ம கிட்ட போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த கட்டிடங்க இந்த கோட்டையில் முழுமையாக இருக்கிற இன்னொரு கட்டிடங்க இந்த கட்டிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாங்க கிட்டத்தட்ட பெரிய அளவில் வந்து நாலாபுரமும் கருங்கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க இதுதான் வந்து இந்த கட்டிடத்தோட நுழைவாயில் சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்துக்கு மேலே வந்து மேல்தளம் கிடையாதுங்க மேல்தளம் கிடையாது மேல்தளம் உடஞ்சு வந்ததுலாம் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும் ஆனால் வந்து இந்த கட்டிடத்துக்கு நடுவில் தாங்குற அளவு தூண்கள் எதுவுமே இல்லை தூண்கள் இருந்தால் மேல்தளம் இருந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் தூண்கள் இல்லை மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஃபேஸுங்க மேலே எதுவுமே கிடையாதுங்க அப்போ என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து குதிரை கட்டுற ஒரு இடம் சொல்லியிருக்காங்க ஏன்னா நிறைய குதிரைகள் வழியாக இங்கே மேலே ஏறி வந்திருக்காங்க அந்த மேலே ஏறி அந்த குதிரை எங்கே கட்டுவாங்கன்னா இந்த இடத்துலாம் கட்டுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உள்ளார பார்த்தீங்கன்னா தனித்தனி பார்ட்டிஷன் இருக்குங்க ஒரு அறையாக தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அந்த அறைக்கு போகிறதுக்கு நுழைவு வச்சுருக்காங்க நுழைவாயில் வச்சுருக்காங்க மேபி அவங்க சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு குதிரை கட்டுறதுக்கான ஒரு இடமா இருக்கலாம் வேறு என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் யோசிக்க முடியல ஏன்னா வந்து மேல்தளம் இல்லைங்க மேல்தளம் இருந்தால் வேறு ஏதாவது கட்டிடம்னு சொல்லிடலாம் மேல்தளமும் இல்லை மேல்தளத்தை தாங்க தூண்களும் இல்லை ஒரே ஒரு சிறிய நுழைவு சுற்றி பார்த்தீங்கன்னா கருங்கல் சுவர் அவ்வளோதாங்க சரிங்க இதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த கோட்டையில் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த கோட்டையில் இருக்கிற ஒரு நுழைவாயிலுங்க எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொன்னாங்க அவசர கால வழி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மிகப்பெரிய பள்ளப்பளவுங்க நம்மளும் நடந்துகிட்டே இருக்கோம் நடந்துகிட்டே இருக்கோம் காலில் இருந்து
நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருங்க. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கு, ஒரே இடத்துல இல்லை, தனித்தனியாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்த வருஷம் அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் தாங்க. அது கிட்ட போய் எப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா எதிரால் சூழப்பட்டதுன்னா அந்த காலத்தை உள்ளார இருக்குங்க தப்பிக்கிறதுக்காக வந்து இவ்வளோ அவசர கால வழியை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. இது வழி இருக்குன்னு தெரியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு மூடி மறைச்சிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கதவு வச்சுருக்காங்க. கதவு பின்னாடி பெரிய பலகை கொடுக்கறதுக்கான ஒரு துளையும் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது முதல் சோழம் இருங்க, நம்ம 10 அடி 20 அடி பார்த்துருப்போம். இந்த முதல் சோழம் கிட்டத்தட்ட 40 அடி இருக்க போல இருங்க, இவ்வளோ ஹைட்டாக இருங்க. இப்போ அந்த கோட்டையோட தென்மேற்கு திசையில் இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி வடமேற்கு திசையில் பார்த்துட்டு இப்போ தென்மேற்கு திசைக்கு வந்துருங்க. இங்கே இருக்க ஒரு நுழைவு, இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனி அறைகளாக தடுத்துருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபங்க. மண்டபத்தில் இந்த சைடு இடது பக்கம் வலது பக்கம் பிரிச்சிருக்காங்க. அதுக்கு தனியாக வந்து ஒரு ஆர்ச்செடியில் வந்து ஒரு என்ட்ரன்ஸை காட்டியிருக்காங்கங்க. ஆனால் இதை மட்டும் வந்து பிற்காலத்தில் வந்து கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் கருங்கற்களை கொண்டு இந்த வழியை மூட முயற்சி செஞ்சுருக்காங்க. அது ஏன் நம்மளுக்கு கரெக்டாக தெரியலங்க. சிமெண்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை இது நாயக்கர் காலத்துக்கு மராத்தியர் காலத்தில் கட்டப்பட்டதுக்கு பின்பு பிரிட்டிஷ் பீரியடில் இந்த கோட்டை அவங்க கண்ட்ரோலில் இருக்கும்போது சிமெண்ட்டை கொண்டு இந்த இடத்த வந்து அடைக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. மேலாம் பாருங்க, அழகாக வந்து வெள்ளக்கால சிமெண்ட் தெரியும் பாருங்க. சிமெண்ட்டை குழச்சி இதை மூட முயற்சி செஞ்சுருக்காங்க. ஓகே, இந்த கோட்டை ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபங்க, இந்த நுழைவயல் பக்கத்தில் இருக்க மண்டபங்க. இது என்ன பர்பஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல, ஏன்னா நிறைய சிதலம் அடைஞ்சு போயிருக்கு. ஆனால் இந்த ஆர்ச்செலாம் பார்த்தீங்கன்னா அழகாக கருங்கல்ல கொண்டு ஒரு வலையாக ஏற்படுத்தியிருக்காங்க. அதுதான் பார்க்கும்போது நம்மளுக்கு லைக் கொஞ்சம் பிரமிப்பு தருது. சரி வாங்க, அடுத்து வேற நேரத்தை சொல்லி பார்க்கலாம். அடுத்தா நம்ம பார்க்கும்போது ஒரு வற்றாத குளம் தாங்க. இந்த குளத்தை வந்து ராணி குளம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் நினைக்கிறாங்க. இந்த குளத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கோட்டையில் நிறைய படையர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணீர் தேவை நிறைய இருந்திருக்கும். அப்படினா வந்து நிறைய சுனைகள் ஏற்படுத்தியிருப்பாங்க, இயற்கையாகவும் செயற்கையாகவும். அதுபோல தான் வந்து இந்த சுனைங்க. இதை தாண்டி பக்கத்தில் வந்து ஒரு ராஜா குளம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குளம் இருக்குன்றாங்க, அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து அங்கே ஒரு குளம் பார்த்துங்க. அது தாண்டி இந்த இடத்துல நிறைய குளங்கள் இருக்குங்க. அங்கே ஒரு சுனை இருக்குன்றாங்க, அது தண்டாம் சுனை அப்படின்றாங்க. அதுக்கடுத்து அங்கே ஒரு சுனை இருக்குன்றாங்க, அது பசு சுனை அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு மேடை இருந்துருக்குங்க. இந்த கண்காணிப்பு மேடையில் இருந்து பார்த்தா இங்கேருந்து சுற்று வட்டத்தில் இருக்கிற எதிரியோட நடமாட்டங்க எல்லாமே தெரியும். அந்தளவுக்கு உயரமான கண்காணிப்பு கோபுரம் இப்போ எல்லாமே இடிஞ்சு போயிருக்கு. நம்ம வந்து கோட்டையை வந்து இப்போ நினை இருக்கிற மாதிரி அப்போ இருந்திருக்குன்னு நினைக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து இந்த மரங்கள்லாம் அவ்வளோவா இருந்திருக்காதுங்க. பல நூறு ஆண்டுகளாக இது பயன்படுத்தல அப்படின்றதுனால மரங்கள் அதிகமாக இருக்குங்க. மரங்கள் இருந்தாலும் இங்கேருந்து பார்த்தா எதுவும் தெரியல. இந்த மரங்கள் இல்லாதப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருந்திருக்குங்க. சரி, அடுத்ததான் வந்து இந்த கடைசியாக இந்த கோட்டையில் இருக்கிற ராஜா குளம் அப்படின்ற குளத்துக்கு போகிறோம். ராஜா குளத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜா குளத்தில் தான் வந்து சுத்தமான தண்ணி கிடைக்குமா, குடிக்கிறதுக்கு தண்ணி நிறையா நம்ம எடுத்து ஆகணும். ஏன்னா தண்ணி இப்போ நம்ம கொண்டு வந்த தண்ணியும் கிடையாது, சாப்பாடு எல்லாமே கலையாயிருச்சு. தண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட மணி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் 3:45 ஆயிருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம 6:30 ஆரம்பித்த பயணம் 3:30 ஆயிருக்கு. இன்னும் அந்த ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு நம்ம இன்னும் கீழே இறங்க வேண்டியது இருக்குது. முடிஞ்சளவுக்கும் இன்னும் சீக்கிரமாக இறங்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கோட்டையில் கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இந்த கோட்டையில் இருக்க ராஜா குளம் நினைக்கிற ஒரு குளம் தாங்க. அந்த குளம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே அது இருக்க பாருங்க, கீழே இருக்குங்க. அந்த குளத்தில் தான் தண்ணி சுத்தமாக இருக்கும் அப்படின்றாங்க. அந்த குளம் தான் தண்ணி இப்போ நம்ம ரீஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த குளம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாங்க, நம்ம பார்த்த கோட்டையிலேருந்து தெற்கு சைடோட எண்டில் இருக்குங்க. தெற்கு சைடு எண்டில் வந்து இந்த குளம் இருக்குங்க. முதலே சொல்லியிருப்போம், இந்த கோட்டை எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் நடுப்பகுதியில் இருக்கணும். நடுப்பகுதி வந்து வடக்கு பகுதியில் பார்த்தா கோட்டையில் மாதம் ஒரு தெரியுது. இப்போ நம்ம நடுப்பகுதியை தாண்டி தெற்கு பகுதியில் இருக்கும். தெற்கு பகுதியில் வந்து இந்த குளம் பக்கத்தில் இருக்குங்க. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா குளத்தோட சைடுலையும் மதுசோறு தெரியுதுங்க. சரி, கீழே இறங்கி குளம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த கர்நாடகிரி லடி வந்து அத்திமூர் கோட்டை லடி பொத்தரை கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது 16-17 அந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குங்க.
அதன் பின்பு இந்த கோட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்க விஜயபூர் சுல்தான் கிட்ட போயிருக்குங்க. விஜயபூர் சுல்தான் கிட்ட இருந்து மறுபடியும் இந்த கோட்டையை மராத்தியர்கள் கைப்பற்றிருக்காங்க. மராத்தியர்கள் கிட்ட இருந்து இந்த கோட்டையை வந்து முகலாயர்கள் கைப்பற்றிருக்காங்க. அவர்கள் காலத்துல பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டை நம்ம அங்க பார்த்தோம், அரபியில இருந்துச்சு. அதனுக்கடுத்து இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னு வச்சுக்க முகலாயர்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரங்க கைப்பற்றிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான போரை குறிப்பிட்டே ஆகணும். இந்த இடத்துல வந்து ஐதரலிக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்ததாக வந்து குறிப்புகள் வந்து கர்நாடகாவில் இருக்குங்க. கர்நாடகா வெளியிட்ட ஒரு புத்தகத்தில் இருக்குங்க, பார்த்துங்க. ரொம்பவே ஒரு முக்கியமான கோட்டை, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கோட்டைங்க. கிட்டத்தட்ட இதோட ஆரம்பம் எது எண்டு எழுது அப்படின்றது நம்மளாலே சொல்ல முடியல. நாங்கள் இந்த கோட்டையில் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் நடந்திருக்குங்க, பார்த்துங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இதோட பரப்பளவே மிக பெருசுங்க. ஒரு கோட்டையோட ஒரு பக்கம் சுவரே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் நீளம் இருக்குங்க. அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா வரதுக்கு மொத்தம் 3 வழிகள் இருக்குங்க. அத்திமூர் வழி ஒன்று சொல்கிறாங்க, பொத்தரை வழி ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் வந்து காந்தி நகர் வழி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வழியாக சொல்கிறாங்க. நம்ம ஏரி வந்து காந்தி நகர் வழி அப்படின்ட்டு. அத்திமூர் வழியாக வரதும் கொஞ்சம் தூரமாக இருக்கும், பொத்தரை வழியாக வரதும் ரொம்ப தூரமாக இருக்கும். நீங்கள் எப்படி வந்தாலும் சரி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்தே ஆகணுங்க. நடந்தாலும் மேலே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு நீங்கள் நடந்தாங்க. ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா இடமும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்காது, தூரம் தூரமாக இருக்கும். ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 1 நாள் ஆகிடும், இல்லாட்டி 2 நாள் ஆகுங்க. கிட்டத்தட்ட இந்த அத்திமூர் கோட்டை, பொத்தரை கோட்டை, இல்லாட்டி வந்து கன்னடா ஏரி கோட்டை அப்படின்னு சொல்ல போகிற கோட்டையை ஏறிட்டங்க. ஏறி இறங்கிட்டோம், எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம், கடைசியாக இருந்தால் ராஜா குலத்தையும் பார்த்துட்டேங்க. இந்த பயணம் இன்றைக்கி உண்மையாக சாத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு முன்னாடி சொல்லி ஆகணும். இல்லை இந்த கோட்டை அப்படி இருக்குன்னு அப்படின்றத முத முதல் நம்மளுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தாங்க ஆஷிஷ். இவர் தான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து இந்த கோட்டை ஏறதுக்கு நாங்கள் பலமுறை முயற்சி, ஒரு 6-7 முறை ட்ரை பண்ணோம். ஆனால் இந்த கோட்டைக்கு கூட்டம் போகிறது கைடு கிடைக்கவே இல்லைங்க. அப்போ தான் ஆஷிஷ் தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு மணிகண்டன். இவர் தனியாக ஒரு யூடியூப் சேனலே வச்சிருக்காரு, இவரோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருப்பார், இந்த கோட்டை சம்மந்தமான வீடியோ நிறைய போட்டிருப்பாருங்க. இவர் தான் அந்த கோட்டையை வந்து நம்மளுக்கு எப்படி வரணுன்றதை காமிச்சார். நீங்கள் இந்த கோட்டைக்கு வரணும்னு ஆசைப்பட்டங்க கூட இவரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோட்டையை அழகாக சுற்றி காட்டுவாருங்க. கோட்டையோட பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊர்க்காரரான மணிகண்டன் சொல்லாருங்க. ஓகே, இன்னைக்கு இன்னைக்கான பயணம் வந்து நாங்கள் ராஜா கோட்டையில் வந்து நாங்கள் வைண்டப் பண்ணுறோம். இன்னைக்கு பயணம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வந்து செஞ்சி டிராவலர்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். அதன் பிறகு என்னுடைய சேனலையும் சரி, இந்த சேனலுடைய பிஹைண்ட் த சீன்ஸும் இல்லை வந்து என்னுடைய விலாகும் வந்து என்னுடைய சேனலில் கண்டிப்பாக வரும். அந்த சேனலுடைய லிங்க் வந்து இந்த செஞ்சி டிராவலர்ஸோடைய வீடியோடைய லிங்க்ல கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும், நான் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த எல்லாரையுமே வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ பர்சனலாக நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இது ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன வீடியோ இன்னும் கண்டென்ட்டுக்காகவும். ஸோ அதனால் நான் அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்காக. நன்றி. உங்களுக்கு இந்த காலநிலை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் இங்கே பிடிச்சிருந்தனா உங்களோட கருத்துக்களை இதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நன்றி, வணக்கம்.